வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கே நிறைய நண்பர்கள் வாரம் வாரம் நம்ம ஆசனை பார்க்குறதுக்காக வந்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி நிறைய நண்பர்கள் வந்துட்ருக்காங்க. அதில் ஒரு நண்பர் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம் மேடம். உங்களுடைய பேருங்க ஐயா? வெங்கடேசன். சரிங்க ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நாங்கள் வந்து தூவாக்குடி திருநெடுங்குளத்தில் இருந்து வரோம் மேடம். நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்ருக்கீங்க ஐயா? நான் ஓங்காரக்குடியில் 99-2000 இங்கே ஒர்க் பண்ணேன். நான் குடியில் தொண்டு செஞ்சேன், பெயிண்டராக தொண்டு செஞ்சேன். அப்போ வந்து எனக்கு முதல் குழந்தை பிறந்ததே இந்த குடியில் தான், இங்கே தான். திருச்சியில் பிறந்து இங்கே தான் ஐயா தான் பேர் வச்சார் பொண்ணுக்கு. நந்தினின்னு நந்தீஸ்வரரை கணக்கு பண்ணி நந்தினின்னு வச்சார் பேர். அதுக்கப்புறம் என்னோடய சூழ்நிலை காரணமாக திருச்சிக்கு போயிட்டேன். அங்கே போய் துவாக்குடியில் ஒரு ஷாப் வச்சு இப்போ திருநெடுங்குளத்தில் அன்னதானம் பண்ணிக்கிட்டுருக்கேன். சரிங்க, இப்போ நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு வரத்துக்கு முன்னாடியும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் எனக்கு கண்டிப்பாக நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதில் ஒரு சில வித்தியாசங்கள் சொல்லுங்கள் ஐயா. ஒரு சில வித்தியாசம்னா, நாங்கள் அகத்தியர் வள்ளலார் இவங்களெல்லாம் தொடர்ந்து வணங்கினதுனால சொந்தமாகவே துவாக்குடியில் ஒரு ஷாப் வச்சு வீடு கட்டி இப்போ அந்த வீட்டுக்கு வந்து வள்ளலார் எல்லாம் நேம் வச்சும் இங்கே உள்ள அன்பர்களை அழைச்சிருந்தப்போ அவங்க வந்து அன்னதானம் பண்ண முடியுமான்னு கேட்டப்ப, ஏற்கனவே நான் அன்னதானம் பண்ணுறதுக்கு உண்டான மாதிரி தான் வீடு கட்டி வச்சுருக்கேன், அதுக்காக நான் பண்ண முடியும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அன்னதானம் பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குங்கய்யா? அன்னதானம்னு ஒரு சேவை மாதிரி இருக்குது. மக்கள் அதை வாங்கி சாப்பிட்றப்ப நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கிது. நம்மளால் இந்த தொண்டு செய்ய முடியுதே, இதனால் நம்மக்கு பாவங்கள் தீருங்கிற ஒரு நம்பிக்கை. உங்ககிட்ட வந்து அன்னதானம் வாங்கி சாப்பிட்ற மக்கள் உங்ககிட்ட இது சொல்லியிருக்காங்களாங்கய்யா? ஆ, சொல்லியிருக்காங்க மேடம். 100 நாள் வேலை பார்த்துட்டு வரோம் உங்கள் காட்டில். அவங்க ஒவ்வொரு வீட்டில் சாப்பாடு இருக்கும், ஒவ்வொரு வீட்டில் இருக்காது. அவங்க வந்து எங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறது வந்து ரொம்ப புண்ணியமாக இருக்குப்பா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. அதை கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்களுக்கு வந்து என்ன, எல்லா புண்ணியமும் ஐயாவே சாரும். சரிங்க, இப்போ நீங்கள் ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி இவ்வளோ தூரம் நீங்கள் உணர்ந்தது எப்படி அப்படிங்கிறது மக்களுக்கு புரியும், இந்த மக்கள் வந்து சொல்லுங்க ஐயா. உணர்ந்தது எப்படின்னா, நான் வந்து இங்கே இருந்தப்போ நான் தொண்டு தான் செஞ்சேன் இங்கே. அப்போ இருந்து என்னோடய குடும்ப செலவு எல்லாமே பண்ணது அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, ஐயா வந்து தொடர்ந்து வணங்கிட்டு இருக்கிறனால அவர் ஆசி இருக்கிறனால தான் நான் முன்னேறினு நினைக்கிறேன். சரிங்க, ஓங்காரக்குடியில் ஆசன் நிறைய ஸ்பீச் பேசியிருக்காங்க ஐயா, அதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கேட்டிருக்கேன் மேடம். அதை கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வேறு யாரும் நம்ம சொல்லி கேட்டிருக்க மாட்டோம். ஐயா ஒரு புது விதமாக நம்மளுக்கு எளிமையாக புரிகிற விதத்தில் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? ஆமாம் மேடம், அப்போலேருந்து ஐயாவோட ஒரே குறிக்கோள் தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, அந்த ஒரு குறிக்கோள் தான் ஐயாவை சொல்கிறது. அதை தான் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நல்லா ஐயா வணங்குறவங்க நல்லா இருக்காங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. சரிங்க, ஓங்காரக்குடியில் ஆசான் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது, ஒரு உயிரை கொண்டு நம்ம உயிரை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முக்கியமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. கண்டிப்பாக. அதை கடைப்பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்களா இல்லை எளிமையாக விட்டுட்டீங்களாங்க ஐயா? இல்லை மேடம், நான் இங்கே இருந்தப்பிலேருந்து அதை சாப்பிட்றது கிடையாது. இப்போ நான் சிவர் தொண்டராகி அதுக்காக ஐயா வணங்குறேன்னு நான் சாப்பிட்றது கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்களும் தடுத்ததும் கிடையாது, அவங்க தானாக மாறணுங்கிறது என்னோட. மாறிட்டாங்களாங்க ஐயா? வீட்டில் இருக்கவங்க ஒரு சில பேர் மாறிட்டாங்க. இப்போ பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், அவங்கள மாற சொல்லணுங்கிறது இது கிடையாது. அது ஒன்று, அவங்களும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு வரணும்னு. ஆமாம், இப்போ தான் மறுமையை முத முத வந்திருக்காப்புல. நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க ஐயா? இன்னும் சொல்லலை மேடம், இனிமேல் தான் பேசணும். இனிமேல் தான் மறுமையிட்ட பேசணும். சரிங்க, அவங்க இங்கே வந்தது உங்களுக்கு சந்தோஷமா? கண்டிப்பாக சந்தோஷம். மரியாதை கொடுத்து வந்தது சந்தோஷங்க? சந்தோஷம் மேடம். சரிங்க, இப்போ வந்து நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஓங்காரக்குடியில் வந்து ஆசானை பற்றியும் அவங்க சொல்கிற அன்னதான கருத்துக்கள் நிறைய கருத்துக்களை பற்றியும் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க ஐயா. நீங்கள் பழகிற சுற்றுப்புறத்தில் இருக்கவங்கள்ட்ட, உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டுருக்கேன்னு சொன்னீங்க. சுற்றுப்புறத்தில் இருக்கவங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கவங்கள்ட்டெல்லாம் வந்து ஐயா பற்றியும் ஓங்காரக்குடியில் பற்றியும் சொல்லியிருக்கீங்களா ஐயா? கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் மேடம். நான் இங்கே இருந்த பையன், அங்கே என்ன தொண்டு செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியும். அதனால் என்னை கேட்டிருக்காங்க, திடீர்னு இந்த அன்னதானத்தில் நீங்கள் இறங்கினதுக்கு என்ன காரணம்னு கேட்டப்போ நான் சொல்லியிருக்கேன், இதுமாதிரி அங்கே இருந்திருக்கேன், ஏழைப்பட்ட குழந்தைகள் 8-8.5 சாப்பாடு போடுவாங்க நான் இருந்தப்போ, இப்பயும் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த தொண்டு இங்கே செய்யணும்ட்டு என்னை சொன்னாங்க, நான் இறங்கி செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அரங்கர் டிவியை பார்த்துட்ருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புங்க? நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், ஐயாவை தொடர்ந்து வணங்குங்க, அகத்தீசாயனமாக சொல்லுங்கள். அன்னதானம் முடிஞ்சளவு உங்களால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, முடியாதவங்க, முதியோர்களுக்கு ஒரு 2 பேர்த்துக்கு டெய்லி உங்களால் முடிஞ்ச சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்லையா மாதத்துக்கு ஒரு முறை ஒரு 100 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லையா செய்கிறவங்களுக்கு
கொஞ்சம் நிதி உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளோதான். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ தூரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஆசானை பற்றியும் உங்களோட அனுபவத்தை பற்றியும் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி மேடம்.